ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன வழியை பார்க்குறோம்னா, அங்கே திருவிழாவுக்கு போயிருந்தோம்னா அது இந்த சாமி தான், செல்லாண்டி அம்மன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். பானை, பாத்திரம், கரண்டி, சொம்பு, பழம், மாலை, பட்டு, சாமிக்கு பட்டு எடுத்துக்கிட்டு வந்து சரி சொல்லிட்டு என் பையனை பாருங்க, பொங்கலுக்கு ரெடி ஆகிட்டான் பொங்கல் வைக்கிறதுக்கு. பாரு ஏலே, ஆத்துக்குடியோ மொட்டையோ இங்க வர்ற பள்ளி மாமா போன் பண்ணுது. பார்த்தீங்கன்னா அங்கே பொங்கலுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தோம். பொங்கல் பார்த்தீங்கன்னா பானை நான் அவ்வளோ அழகாக இருந்தது, அது அவ்வளோ அழகாக பொங்குச்சு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து கிழக்க பார்த்து பொங்கலும் சொல்லுவாங்க எங்கள் ஊரில். அதே மாதிரியே நாங்கள் நினச்ச மாதிரி கிழக்க பார்த்து பொங்குச்சு பொங்கல். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எங்கள் அத்தை தான் வந்து பொங்கல் வச்சிட்ருக்காங்க. அம்மாவும் தம்பியும் பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப புகையாக இருக்குது அப்படின்றனால அவங்க ரொம்ப ஸ்டெப்ஸில் போய் உட்காந்துங்க. ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. பொங்கல் வைக்கவே பார்த்திங்கன்னா இடமே இல்லை, அவ்வளோ க்ரௌடு. நல்லா இந்த மாதிரி பொங்குற டைம் வந்து நல்லா நிறையா மாறுச்சுன்னா சீக்கிரம் பொங்கிடுன்னு சொல்லிட்டு சீக்கிரம் பொங்கிடும் சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா அழகாக பொங்கிடுச்சு. அதே மாதிரி கிழக்க பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எங்கள் அத்தைக்கும் எனக்கும். இப்போ தண்ணியெலாம் எடுத்து ஊற்றிட்டு அரிசி வந்து நாங்கள் கம்மியாக தான் எடுத்துருந்தோம், ஏன்னா யாரும் அவ்வளோக்கா சாப்பிட மாட்டாங்க அப்படின்னால. இது பொங்கல் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து கோயிலுக்கு வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்த பட்டு, பழம், மாலை எல்லாம் வச்சு தாம்பாள் தட்டில் எடுத்து வச்சுட்டோம். இதை எடுத்துகிட்டு போய் நாங்கள் சாமி கும்பிட்டா இருப்போம். பார்த்திங்கன்னா நாங்கள் சாமி கும்பிட்டு ரெடி ஆகிட்டோம் கிளம்பலாம் அப்படின்னு. என் பையனை பாருங்கள், பக்தி மயமாக இருப்பான். கோவில் திருநீர் பூசுறதுனா ரொம்ப ஆர்வமாக இருப்பான். கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அன்னதானம் வந்து எப்பவுமே போட்டுட்டு இருப்பேங்க, ஏன்னா அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் எடுப்பாங்க, கெடா நிறையா வைப்பாங்க, சமைக்கலாம் லேட் ஆகும்ல, குழந்தைங்கலாம் வந்து சாப்பிடுவோம், பசிக்கும்ல, அதனால் வந்து அன்னதானம் நிறையா போட்டாங்க. நாங்கள் அங்கேயே வாங்கி சாப்பிட்டுட்டோம். இது வந்து நாங்கள் வரும்போது எங்கள் தெரிஞ்ச சொந்தக்காரங்க ஒருத்தவங்க அன்னதானம் போட்டு வாங்கிட்டு போன்னு சொன்னதுனால சரி வேண்டான்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வாங்கிட்டு இருந்தோம். அந்த சாப்பாடை வந்து பார்த்தா ஆத்துக்குட்டி வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்க தக்காளி கருவேப்பிலை எல்லாம் குப்பை குப்பைன்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு அதை சாப்பிட்டுட்டு இருந்தார். அதுக்குரிய இங்கே வர்றா ஊச்சி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நானும் எங்கள் அம்மாவும் பொங்கல் வச்சு சாப்பிட்றோம். இப்படி தாங்க எங்கள் திருவிழா போச்சு.